அம்மாவே மிகப்பெரிய தெய்வப்பிரி. இல்லைன்னா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய சித்தரோ ஏதோ ஒரு சாமியாரோ ஏன் வந்து அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு பாம்பு கடைக்கு உண்டான வைத்தியத்தை இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ட்டு அவங்க சோல் எவ்வளோ புனிதமான சோல். முருகரோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. எங்கே யார் கொடுக்கணுமோ எந்த சோதனை யாருக்கு தரணுமோன்றது தெளிவாக முருகர் பண்ணி வச்சுருக்காரு. இந்த அம்மா கிட்ட இங்கே உட்கார கூட எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து என்னால் உட்காரவே முடியல. இந்த இடத்துல இங்கே பூஜை நடக்கும்போது யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அவங்க. எங்கள் அந்த அம்மா தானே ஓனரு. இன்றைக்கி உங்களை உட்கார வச்சு பார்த்து உங்கள்கிட்ட பேசி உங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால இது வரைக்கும் எந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமைண்ணா நிறைய முருக பக்தர்கள் வந்து இந்த பள்ளி எழுச்சி வரீங்க ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பள்ளி எழுச்சிக்கு ஒருத்தன் வரானாலே அவன் நேரம் நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றாரு, சாமி அபிஷேகம் பண்ணுறாருன்னு எழுந்துட்டார்னா உடனே அவர் திட்டாருங்க. அங்கே தான் உங்கள் வாய் மூலயமா உங்கள் கர்மா வேலை செய்யும். ஒருத்தர் வந்து அடிச்சுட்டார் முருகர் முன்னாடி, அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன் இன்னிலருந்து ஒரு 15 நாள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு. என்னங்க நீங்கள் அதே மாதிரி ஆச்சு. இது நிற்கிறாரு அம்மா உள்ளே வந்திருக்காரு அப்படின்றாரு. உடனே பூ கட கட கடன்னு கொட்டுது. எனக்கு அது மாதிரி ஒரு 3 வாட்டி ஆச்சு. ஒரு ரூபாய் சித்தன் ஒருத்தர் இருக்கார், கேஎஸ்கே கோப்பின்னு எழுதிட்டேன், எழுதி கொடுக்குறேன் பார்த்தாரு. பழனி முருகன் கொடுப்பான் போன்னார். சத்தியமாக சொன்னார், ஐயா முருகனை பற்றி ஒரு படம் எடுக்கணும் எடுத்துருவேன் நான், எடுப்ப கொடுப்பான் போ கொடுப்பான்னு எழுதுனாரு. எழுதுனேன் முருகான் சொல்லுன்னாரு, முருகான் சொன்னேன் எழுதிட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்கள் உங்களுடைய அந்த ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து அற்புதமான வார்த்தை. அற்புதமான அவர் செலை செஞ்சு கொடுக்குறவர். அவர் வந்து அவரோட கல்லாப்பெட்டிக்கு மேலே எழுதி வச்சிருக்காரு, கையிலேயே எழுதி வச்சிருக்காரு. அம்மாவே மிகப்பெரிய தெய்வப்பிரி. இல்லைன்னா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய சித்தரோ ஏதோ ஒரு சாமியாரோ ஏன் வந்து அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு பாம்பு கடைக்கு உண்டான வைத்தியத்தை இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ட்டு அவங்க சோல் எவ்வளோ புனிதமான சோல் ஆத்மா. அதுதான் அந்த ஆத்மா தான் நான் திரும்பவும் கண்டுபிடிச்சேன்னா நம்ம மனிதனுக்கு 2 முகம் இருக்குது. நேற்று ஒருத்தர் எனக்கு பேசினார், பேசி ஐயா இது மாதிரி உங்கள் நம்பர் வாங்கினேன் இந்த டைரக்டர்கிட்ட வாங்கினேன், சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனை சொன்னால் பொருளாதாரத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். பொருளாதாரம் சுமார் தாங்க, ஏன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்களான்னு. இல்லைங்க மாதம் 2 லட்சரூவா சம்பளம் வாங்குகிறேன் இருந்தாலும் பிரச்சனைனார். 2 லட்சரூவா சம்பளம் வாங்குறதுக்கு மனசு திருப்தி கிடையாது. அவங்க 2000-3000 சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் நடத்திட்டுருக்காங்க இந்த உலகத்தில். அது அந்த திருப்தியின்மை தான். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது முருகர் அவரோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. எங்கே யார் கொடுக்கணுமோ எந்த சோதனை யாருக்கு தரணுமோன்றது தெளிவாக முருகர் பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த அம்மா கிட்ட இங்கே உட்கார கூட எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து என்னால் உட்காரவே முடியல இந்த இடத்துல. இல்லைன்னா இன்னொரு அதிசயம் சொல்லட்டுமா, இந்த கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல பிஸ்னஸ் நடக்குது. இங்கே என்னென்னா ஆனால் நீங்கள் நம்ம 2 பேர் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதில் 1 கட்டுக்கூட போகலை, உள்ளே 1 கூட வரலை. இங்கே பூஜை நடக்கும்போது யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அவங்க. இந்த நேரம் எங்களுக்கு சரக்கு நிறையா வந்தால் அன்றைக்கி வந்து கஸ்டமர் கம்மியாக வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பிரித்து நீ அடுக்குன்னு சொல்லி அதுக்கான டைமை கொடுப்பாங்க. இந்த அம்மா தானே ஓனரு. இன்றைக்கி உங்களை உட்கார வச்சு பார்த்து உங்கள்கிட்ட பேசி உங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால இது வரைக்கும் எந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமைண்ணா தேய்ப்பிரை பஞ்சமில் தான் நான் பிறந்தேன். அதுதான் அதுதான் இல்லை இது வரைக்கும் யாருமே உள்ளே வரல பாருங்க. இத்தனைக்கும் வெள்ளிக்கிழமை கடை அவ்வளோ பிஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, யாருமே வரல டோரை திறக்கவே இல்லை. இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சரக்கு நிறையா வந்திருக்கா, இன்னைக்கு ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா ஓனர் அவங்க கஸ்டமர் நினச்சிட்டேன். இல்லை இல்லை கஸ்டமர் உட்காந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்கணும். இன்னொன்று என்னென்னா அந்த அம்மா ரசித்து கேட்கணும். எங்களுக்கான டார்கெட்டோ எங்களை டார்கெட்டை தாண்டி தான் அம்மா நடத்தி கொடுக்குறாளே தவிர, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேரைய கிட்ட கேட்டது உண்டுன்னா, நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா வியாபாரம் பண்ணுறீங்களா இதை கேட்டிருக்க, கோவில் நடத்துகிறீங்களா. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம முன்னோர்கள் வந்து கையுங்கலை வச்சு சுமாருன்னு சொன்னாங்கல்ல, அது முதல்ல சொன்னது காரணமே வேறு. வாயும் கையும் கலைஞ்சு சுமாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்னா எங்கே பேசணுமோ அங்கே பேசாத இடத்துல பேசி வாய் பேசி கர்மாவை இழுத்துக்கும். எங்கே கால் வைக்கக்கூடாதோ தவறான இடத்துல போய் காலை வச்சு அவன் போய் மாட்டிப்பான், அதில் ஒரு கர்மா இழுத்துப்பான். எங்கே கை பண்ணக்கூடாதோ அங்கே போய் அடிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி பாண்டிப்பான். இந்த 3 இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாமே அவங்க கரும அவங்களா தெரியிட்டான். உண்மைதான். இல்லை எனக்கு ஆச்சரியம் என்னென்னா,
இப்போல்லாம் 9 மணிக்கு பஞ்சமிக்கு ஒரு குறையும் இல்லாமல் பூஜை நடக்குதுன்னா, நான் ஆசைப்பட்ட ஒரு காலத்தில் 5 வகை சாதம் வச்சு இங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கான வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பண்ணலை, அது ஒவ்வொருத்தராக ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் உனக்கு புடவை கட்டணுமா? அதையும் நானே வாங்கிக்கிறேன், நீ ஏன் ஒரி பண்ணிக்கிறேன். அந்த அவங்க பேர் என்னங்கம்மா? அவங்க ரூபா, ரூபா சுப்பையா. அந்த அம்மா வந்து நான் உண்மையிலே வணங்குறேங்கம்மா. இறைவன் அழகு பார்க்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதை அழகு பார்க்கும்போது பக்கத்தில் கண்டதுன்னு சொல்லுவாங்க, முட்டாளாணி 3000 போட எடுத்து கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு 36000 சொல்லுவாங்க. என் ஃபேமிலியிலேயே சொல்லுவாங்க, கடவுள் இப்படி தான் ஆனால் கிடையாது. அந்த மனசு, இந்த ரூபான்றவங்க இப்படி செஞ்சுருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய கண்டு வரப்போ இந்த தர்மம் அவங்களை காப்பாற்றும். கண்டிப்பாக இதுக்கு நிறைய பேர் சொல்லலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இது பண்ணலான்ட்டு. நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம சாத்தி அழகு பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்லங்க, அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. இப்போ நான் வந்து நான் தான் சொன்னேன், பொங்கலுக்கு நான் இது புது சட்டை எடுத்து நான் முருகருக்கு எடுப்பேன். கிருத்திகை சஷ்டி நேற்று தான் முருகர்கிட்ட சொல்லுது, வஸ்திரம் எடுத்துருவார் முருகான்னு. அது அப்படியே தள்ளி தெளிவிச்சு இப்போ இங்கே நீங்கள் இந்த புடவைன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது ஞாபகம் வருது, ஆஹா முருகருக்கு வஸ்திரம் எடுக்கணுமே, இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு போய் நைட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இறைவன் தான். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு நீங்கள் வந்து உட்காந்து பேசுறது கூட இறை அருள் தானா? அதை நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு சாட்சி வந்து இவ்வளோ நேரமும் கடைக்குள்ள ஒருத்தர் கூட வராமல் இருக்கிறாரு, அதுதான் மிகப்பெரிய சாட்சி. இதை வந்து நான் பேசணுன்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது. என் வாழ்க்கை வராகிய முன் பண்ண அதிசயம் என்னென்னா, எப்படி முருகன் வந்து ஒரு நாள் வரவனுக்கும் அதே சலுகை தான், 10 நாள் வரணும் அதே சலுகை தான் அப்படின்றப்போ, வராகிய அம்மன் கிட்ட நான் கண் கூட உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்டன்ட் பலன் சொல்லுவாங்களே இன்ஸ்டன்ட், அது வந்து நான் முருகர்கிட்ட உணர்ந்திருக்கேன். நானெல்லாம் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன், அவரும் கொடுத்துட்டே இருப்பேன், நான் செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ நேற்று ஒன்று வேணும் முருகர்கிட்ட, நான் ஒரு விஷயம் கேட்குற முருகா பண்ணி கொடுத்துரு. பண்ணிட்டேன்னா காலையில் பூஜையிலேருந்து நைட்டு தங்கத்தேர் முடிஞ்சு நைட்டு பூஜை வரைக்கும் உண்டான எல்லா செலவும் யாரையும் பண்ண விடாமல் நானே உனக்கு பண்ணுறேன். அது ஒரு பெரிய தொகை வரும், எல்லாமே தங்கத்தேர் சந்தனக்காப்பு சங்காபிஷேகம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் பண்ணுற முருகன் வேண்டிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதை நடத்தி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முந்தா நேற்று வேண்டேன், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளியா? வெள்ளிக்கிழமை. புதன்கிழமை நைட்டு போய் வியாழக்கிழமை நைட்டு வேண்டிட்டு வரேன். நேற்று தான் கோயிலுக்கு போனேன், 5 நாள் கழிச்சு. அப்போ நேற்று நைட்டு வேண்டிட்டு வரேன், இன்னைக்கு காலையில் அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அப்போ நிறைய பேர் காரணம், அதே எப்படி உங்களுக்கு முருகன் மட்டும் செய்கிறாருன்னா, 24 மணி நேரமும் முருகர் கோயிலையே இருந்து கும்புறதை விட 24 நிமிஷம் நீங்கள் எதை பற்றியுமே நினைக்காம முருகனை பற்றி மட்டும் நினச்சா முருகன் கூட பேச ஆரம்பிப்பார். கோயிலுக்கு வந்து கத்துறது சண்டை போடுறது. இன்னொன்று, இந்த வீடியோ மூலயமா நிறைய முருக பக்தர்கள் வந்து இந்த பள்ளி எழுச்சி வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பள்ளி எழுச்சிக்கு ஒருத்தன் வரானாலே அவன் நேரம் நல்ல நேரம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். 4 மணிக்கு ஒருத்தன் எழுந்துக்கிறனால அறிவியல் ரீதியாக, நான் சொல்கிறது ஆன்மீக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ இல்லை விதிப்படியே விட்டுருங்க, அறிவியல் ரீதியாக அவன் 4 மணிக்கு எழுந்துக்கிறனாலே அவனுக்கு நேரம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அவன் வாழ்க்கையில் பெரிய அளவாக போகிறான். அப்போது கோயிலுக்கு வர்றப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, அந்த 5 மணிக்கு திரை திறந்த உடனே முருகரை பார்த்தா போதும் அதுதான் நினச்சிருங்க, கிடையாது. அதனால் யாருமே முட்டி மோதிலாம் வராதிங்க. 5:30 மணிக்கு திரை திறந்தாங்கன்னா 5:30 6:30 ஒரு மணி நேரம் அதே முருகர் விஸ்வரூப தரிசனம் இருப்பார். அப்போது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போகிறப்போ கோவிலில் அடித்து முண்டி அடிச்சுலாம் எந்த தெய்வமும் அப்படி வான்னு சொல்ல, அது நம்மளோட ஆர்வத்தினாலையும் நம்மளோட அதீத பக்தி பிரச்சனை. ஒருத்தன் காலையில் எழுந்து வரனா அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், அதனால எழுந்து வரான். அதனால் நீங்கள் அந்த 1 மணி நேரம் டைம் இருக்கிறதுனால பதட்டம் இல்லாமல் தயவு செய்து நிதானமாக கோயிலில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், குருக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், மெயினாக அந்த கோவில் கதவுலாம் உடச்சிட்டு வந்தாங்க பார்த்தேன், அது எல்லாமே நம்மளோட பாவ கர்மாவில் வந்து சேரும். தேவையில்லாமல் புண்ணியத்தை தேடி கோயிலுக்கு போய் நம்ம பாவத்தை தேடி வரோம். அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி சாமி கும்புறாரு, சாமி அபிஷேகம் பண்ணுறாருன்னு எழுந்துட்டாருனா உடனே அவர் திட்டாதீங்க, அங்கே தான் உங்கள் வாய் மூலயமா உங்கள் கர்மா வேலை செய்யும். அங்கே முருகர் முன்னாடி திட்டுவான், ஏய் உட்காரா அப்படின்னு சொல்லி சண்டையாயிடும் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வந்து அடிச்சுட்டார் முருகர் முன்னாடி, அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன் இன்னிலருந்து ஒரு 15 நாள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு. என்னங்கன்னீங்க, அதே மாதிரி ஆச்சு. தெய்வத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டு நீ அடிக்கிறீங்கன்னா அப்போது இதோட கர்மம் அவருக்கு இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு மோசம் வந்து. அதே மாதிரி அவர் அப்புறம் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, அது ஒரே காரணம் திரும்ப முருகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதான். முருகர் முன்னாடி நீங்கள் ஒருத்தர் போய் திட்டி அடிக்கிறீங்களா, தெய்வம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அந்த முருக சக்தியை உங்களை ஒரு வழி பண்ணோம். அப்போது இது நடந்து 1 மாதம் ஆகுதுங்கம்மா. கரெக்டாக இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில் எல்லாரும் வாராகி கும்பிட்றாங்களே, எனக்கு வாராகி பஞ்சமி தீதியில் பிறந்தேன்னு அது வரைக்கும் தெரியாது. அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தெரியுது, சரி நம்மளும் போய் கும்பிடுவோம். எங்கே போய் கும்பிடுவோம்னு பார்த்தா, வடப்பள்ளியில் ஒரு வாராகி கோயில் இருக்கார், அங்கே நம்மளுக்கு எனக்கு பூ கொடுக்குறவர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சார் இந்த வாராகி கோயிலுக்கு வாங்க, நம்மளுக்கு தான் முருகர் இருக்காரு. ஆனால் வாராகி பற்றி பேசினேன் ஆனால் கும்பிடலை. ஏன்னா நம்ம முருகனே எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்றப்போ எல்லாமே முருகர் கொடுத்துட்றாருன்றப்போ, வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் பசுமாட்டுகள் எல்லாம் கொடுத்துட்டு வாராகியம் பார்க்க போகிறேன். சத்தியம் இது வந்து
நான் கண் கூட நடந்து போகிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயமா இது நடந்துச்சுன்னா உனக்கு ஒரு எலுமிச்ச மலை சாத்துறேன்னு வேண்டுறேன், சத்தியமாக வேண்டுறேன். வேண்டிட்டு அந்த ஐயர்கிட்ட பேசிகிட்ருக்கேன், எப்படி வந்துச்சு எப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி நிற்கிறாரு, மா புள்ள வந்திருக்காரு அப்படின்றாரு. உடனே பூ கட கட கடக்கடன்னு கொட்டுது. எனக்கு அது மாதிரி ஒரு மூணு வாட்டி ஆச்சு. சரி இது நம்மளுக்கு மட்டும்தான் இது பண்ணுறாரா இல்லை வேறு யாருக்கா பண்ணான்னு பார்த்தா யாருக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது. சில பேருக்குலாம் நிற்கிது அப்படியே பூ உருண்டு வந்து நின்றுது. ஆனால் நான் ஒரு வாட்டியும் போகும்போது அவர் எனக்கு யாருனே தெரியாது, அவர் அம்மா புள்ள வந்திருக்காரு அப்படின்னு வர உடனே வந்து அந்த பூ உழுது. மூணு வாட்டி போனால் மூணு வாட்டியும் ஆச்சு. எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், அம்மா வாராகி அம்மன் இருக்கு இப்போ டே நான் ரொம்ப நாளாக அங்கே போயிட்டு தான் இருக்கேன், நீ இப்போ தான் போகிற அப்படின்னாரு. எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறேன், 54 எலுமிச்சம்பழம் உனக்கு சாத்துறேன்னு சொல்லி வேண்டிட்டு வெளியில் வந்து அங்கே முருக பக்தரை நாங்கள் பேசிட்டு வந்து டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எதை கேட்டோம் சொல்லும் போதே எனக்கு சில்லுக்குது. எதை கேட்டனோ அவர் வாங்கன்றார் அந்த வேலைக்கு. என்ன இது இப்போ ஒரு முருகனாவது வந்து அவர் ஒரு கர்ம இணைப்பை தர்றாரு. இந்த அம்மா ஏன்னா ஒரு பஞ்சமி தீதியில் பிறந்தனால இப்படி இருக்குமோன்னு ஒரு கனெக்ட்னு பார்த்தா எனக்கு யோசனை வந்துக்கிட்டே இருக்கு. முருகனுக்கு இது நன்றி சொல்கிறேன். அப்போ தான் வந்து ஓ நம்ம வந்து இந்த முருகனை கும்புறங்க வராகி அம்மன் கும்பிடுன்னு சொன்னது காரணம் இது தான். ஒரு நாள் ஒரு அவர்லாம் இல்லைங்க, சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நான் முருகபத்திரத்தை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். அவர் வந்து வாங்கிக்கிங்கன்றப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் அதே வாசலேருந்து எலுமிச்சம்பழம் மலை ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாயங்காலம் சாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சாத்தினேன். காலையில் கேட்டு சாயங்காலம் மாலை சாத்தினேன்னா இப்போ கூட என்னால் இந்த இடத்துல வந்து உட்காரவே முடியாத அளவுக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு இது பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆறா வந்து ஏன்னா தியானம்னால உங்களுக்கு அந்த ஆறா ஈஸியாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து இந்த வாராகியோட ஒரு வரியில் சொல்லணும், இந்த ஒரு சிறப்பு தான். உண்மைதானா? உண்மைதானா? அது வந்து ஏன் யோகி பாபு வாராகி உள் கட்டணுன்றது ஒரு பெரிய கதை. கரெக்டான சமயத்தில் இருக்குது. நான் சொல்ல இந்த முருகர் யுகம் ஆகும் மாதிரி வாராகி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்க. தமிழ் சினிமா வாராகி அம்மன் படமே வரும் பாருங்க. ஆல்ரெடி வந்துருச்சு காண்டாரா? நான் சொல்ல தமிழ் சினிமாவில் இது நடக்கும் கண்டிப்பாண்ணா. நீங்கள் சொன்னீங்க இல்லையா வாசப்படி போகும்போது கிடச்சோன்னு, நான் இங்கே விளக்கேற்றும் போது என்னோடய குறை எதுவோ மனசு வருத்த எதுவோ இதை அப்படி பேசிவிட்டு இந்த ஆஃபீஸ் ரூம் போகும்போது எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். இங்கேருந்து 10 அடி, 10 அடி அவ்வளோதான். எங்ககிட்ட நின்று பேசுவானா இவர்? அவ்வளோதான் பெரிய ஆச்சரியம். சொர்ண வராகின்னு சொல்லி அவங்க கையில கலசம் வச்சிருக்காங்க. அந்த உருவம் எங்கள்ட்ட செய்ய சொல்லி கேட்டிருக்காங்கண்ணா. ஒரு 100 பக்தர் வந்து அதை வந்து அது காப்பர்ல செய்ய சொல்லி. நம்ம எப்பயுமே அந்த பக்தியை ஒரு சந்தேகப்படலை. மனித குணமே அற்பமான குணம் தான். அல்பமான மனிதன் எப்பயுமே சந்திக்கும் போது நான் ஒரு நம்மளுக்கு தான் இந்த பூ விடுற மாதிரி எதனா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா முருகர்கிட்ட இருந்து பூ தான் நம்ம. ஏன்னா நான் தெரியும், நான் உட்காந்துருக்கேன், முருகா போட்டுமா நம்ம உத்தர கொடுக்க முருகனா பூ விழும். ஆனால் வாராகி அம்மன்ட்ட பூ விழுந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு வாட்டியில் 3 வாட்டி அவர் சொல்லுவார். அதே போட இன்னொரு ஒரு அதிசயம், நான் 1 ரூபாய் சித்தரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். 1 ரூபாய் சித்தர்னு ஒருத்தர் இருக்கார், எனக்கு யாரெல்லாம் தெரியாது. அவரை சோசியல் மீடியாவில் பார்ப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு வடிவேலுன்னு ஒருத்தர், அவரை நான் வியாபார விஷயமா சவுகர்பேட்டுக்கு போகும்போது, சார் ரொம்ப நாளாக 1 ரூபாய் சித்தரை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்ல வாங்க சார்ன்றாரு. என் மனசில் ஓகே இன்றைக்கி பார்த்துருவோம். எங்கே இருப்பாருன்னு பார்த்தா எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார் சார். இருப்பார் சார், வாங்க சார் போகலாம், இப்போ கரெக்டான டைம் தான் போகிறோங்க சார் அப்படின்றாரு. ஸோ அந்த 1 ரூபாய் சித்தரை பார்க்க போகலான்றாரு. எங்கே வரணும்னாரு, ஓமந்தூர் அரசினார் அங்கே வந்துருக்கு சார், நானும் வந்துடுறேன்றாரு. அவர் 2-வீலர் விட்டு என் காரில் அவர் ஏற்றிக்கிட்டு போகிறோம். போனோடனே ஆனால் அவரோட ஃபோட்டோவை நான் பார்க்கும்போது அவர் வந்து இந்த ஒரு போதி தர்மர் மாதிரி ஒரு ஃபீல் இருப்பார். என்னடா இவர் ஏதோ சைனீஸ் மாதிரி இருக்காரு, அப்போ உள்ள சீன சம்மந்தப்பட்ட இதாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது அவர் உட்காந்துட்டுருக்காரு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நம்ம ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், கோச்சிக்காதீங்க, நான் பார்த்துட்டு போயிட்டுமா அப்படின்றேன். சரிங்க பாருங்கன்னாரு. அப்போ நான் உடனே உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன். செந்திலுன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் பொதுவாக எல்லார்ட்டையும் பேர் கேட்பேன். அது அப்போது என்னை கூப்பிட்டு போகிறவர் வந்து பல வருஷமாக போகிறார், அங்கே பல மாதங்களாக தொடர்ந்து போயிட்டே இருக்கார். நான் என்னை கூட்டினே உங்கள் பேர், அவரோட ப்ரொசீஜர் என்னென்னா அவரோட அசிஸ்டன்ட் உட்காந்துட்ருப்பாங்க, நம்ம பேரை எழுதி கொடுத்துணும். அவங்க கொடுக்குற பேனா அவங்க கொடுக்குற நோட்டில் தான் எழுதணும், நம்ம இதெல்லாம் எழுதக்கூடாது. அப்போ என்னோடய பேர் ஜேஎஸ்கே கோபின் எழுதிட்டேன். எழுதி கொடுக்குறேன், பார்த்தாரு. பழனி முருகன் கொடுப்பான் போன்னார். சத்தியமாக சொன்னார். இதில் என்ன ஆச்சுன்னா, அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. என் கூட வந்தவர் என்னன்றனா, சார் அவர் இவ்வளோலாம் பேசுதே கிடையாது சார் யாருக்கிட்டேயும். முருகான்ற வார்த்தையை வந்து அப்போ நான் சொல்கிறேன், பாணி முருகன் கொடுப்பானேன்னு நான் அடுத்து நான் சொல்கிறேன். ஐயா முருகனை பற்றி ஒரு படம் எடுக்கணும், எடுத்துருவேன் நான், எடுப்பேன், கொடுப்பான் போ, கொடுப்பான்னு எழுதுனார். எழுதுனேன், முருகான் சொல்லுன்னார், முருகான்னு சொன்னேன், எழுதிட்டு வந்துட்டேன்ட்டேன். என் கூட வந்தவருக்கு இப்போ வரைக்கும் அந்த ஷாக் நம்பவே முடியல. எப்படி சார் அவர் சொன்னார்? நான் எத்தனையோ பேரை கூப்பிட்டு போயிருக்கேன். அவர் முருகன்ற வார்த்தையை சொன்னார். சாய் செந்தில ஆச்சரியமாக கேட்டார், அவர் தான் சார் அப்படி சொன்னார். அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார், அவர் இந்த மாதிரி வார்த்தை சொன்னதே இல்லைன்ட்டு.
அப்பயா முருகர் நம்ம முருகர் எவ்வளோ பெரிய வேலை நமக்கு முன்னாடி போய் நின்று வேலை பார்த்துருவாங்கண்ணா. அது வந்து பெரிய ஆச்சரியம். அதுதான் அதை பேட்டி அதை பதிவாகவே சொல்லணுன்ட்டு நான் வந்து அது விலக்கடை மூலயமா சொல்ல வேண்டியதாச்சு. ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டேன். பெரிய ஆச்சு. ஏன்னா எனக்கே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் போகிறதே அப்போது முருகர் படம் எடுக்கணும், அந்த படம் ஒரு 50 வருஷம் ஆனால் நின்று பேசணும், அந்த மாதிரி ஒன்று. ஆனால் அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் பாணியில் போய் யாசகம் வாங்கி எடுக்கணுன்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இவர் எதுவுமே சொல்ல பார்த்தார், பாணி முருகன் கொடுப்பான் போனார், இதுதான் சொன்னார். ஸோ அற்புதம் அதிசயம் தான் முருகர் வாராகி எல்லாருமே. உண்மைதான், உண்மைதான். சார், எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்கம்மா, சொல்கிறேன். எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து சத்தியம். நாங்கள் ரொம்ப அதை ஃபேமஸாக நைட்டு பணியாரஞ்சுட்டு சக்கர பொங்கலை வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ ஒரு 3-4 வருஷமாக எங்களை கும்பிடக்கூடாத அளவுக்கு தடங்கள் பண்ணி வச்சுட்ருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு வயசானவங்க இறந்துருவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தால் இப்போது என் நாட்டா பையன் 20 வயசு பையன் இறந்துட்டாங்க. அந்த சாமியை வந்து கும்பிடக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு தடங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அத்தா ஒய்ஃபு தலையில் அடிபட்டு இறந்துட்டாங்க. அந்த அந்த அது கோயில்கூட எண்ணு. அதுக்கு அடுத்த வருஷம் எங்கள் இன்ஜினியராக இருந்தார், அவர் ஆக்சிடெண்ட்டில் சிவன் கோயில் போனவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ நாத்திரை பையன் இறந்துட்டோம். நான் சிவன் அன்னைக்கு பிரதோஷம், நான் சிவ பக்தி தான், ஆனால் பிரதோஷம் வெதர் இருப்பேன், சனி பிரதோஷம். கரெக்டாக எங்கள் என்னோடய அத்தை உடம்பு சரியில்லை, பார்க்க போகிறேன். பாசமாக இருப்பாங்க, இறந்ததுக்கப்புறம் பார்க்கக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். பார்க்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய உயரமான பாலத்துலேருந்து கீழே விழுந்து எனக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் எனக்கு டேமேஜ் ஆகிட்டு, நான் 4 மணி நேரம் கோமாவில் இருந்தேன். 1 வருஷம் கோமாவில் இருந்து அப்படியே நானே யோசித்து யோசித்து சிவனை நினச்சி நினச்சி அப்படியே மனசில் பேசி 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 அப்படியே தெளிவடைஞ்சிட்டேன். என்னை பீடி சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் இப்படி இருந்து சுத்தேன். அப்போ என்ன 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 மனநிலை அவளுக்கு பாதிச்சுட்டு தலையில் அடிபட்டுட்டு நான் என் வறுமையோட சுத்துவேன். ஆனால் என்னை பேசுனது வந்து மனநல கை கொடுங்க, நல்லா இருப்பீங்க நீங்க, கவலை பண்ணாதீங்க. உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் அமுதா சார். வீட்டுக்காரங்கம்மா பண்றது? பசங்க ரெண்டு பசங்களா? ரெண்டு மூணு பிள்ளை. மூணா? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பசங்க. அது ரெண்டு பசங்க கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு வந்து தான சரி. ட்வின்ஸா? அது ரெண்டு பசங்க தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பசங்களா பொண்ணுங்களான்னு கேக்குறாரு. ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பொண்ணு ஒரு பையன். சரிங்கம்மா. அந்த கோயில் வந்து பையன் என்னங்க பண்றாரு? இன்ஜினியர் இருக்காரு, இங்க வேலை பார்க்காங்க. அவர் பேரு தர்மராஜ். பொண்ணு பேரு தங்கலட்சுமி. மூத்த பொண்ணு பேரு பொன்சந்தியா. பையனை நல்லா பாத்துங்கம்மா. பையன் ரொம்ப லாங் டிரைவ்லாம் ரோட்லாம் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பரம்பரை அந்த கர்மா வருது, அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உங்கள் அப்பாவுக்கும் பாருங்கள், உங்கள் அப்பா ஃபேமிலின்னு பாருங்கள், எல்லாருக்கும் இப்படியே தான் இருந்துருக்கும். கரெக்டுங்களா? அது கர்மா. அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து இப்போ இந்த இப்போ சொன்னால் இந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சி நீங்கள் அது முற்றுப்புள்ளி வச்சுன்னா இது தொடராது. அதுதான் சாப்பிட்டீங்க? தர்மராஜ் பேர் வச்சீங்க. என் வீட்டுக்காரரு ஜாதகம் பார்த்துட்டு ட்வின்ஸ்னோடனே தங்கலட்சுமி தர்மராஜன் பேர் வச்சாங்க. சரி, ராஜன் கூப்பிடுங்க, தர்மன்ற வார்த்தை எடுத்துருங்க. ஆ, ராஜன். இல்லை வேறு எதுனா இப்போ உங்களுக்கு எது சிவன் பேர் சம்மந்தமாக அதை வச்சு கூப்பிடுங்க. கூப்பிடு, அந்த பேர் தர்மராஜன் கூப்பிடாதீங்க. தர்மான்னு கூப்பிடுவோம் நாங்கள். அந்த கூப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன், அந்த தர்மமே நீங்கள் கூப்பிடாதீங்க. அதை இன்னும் அவர்களோட புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வரங்க, அதிக பேர் விபத்துக்குள்ளாவாங்க. அது காரணம் என்னென்னா, இவங்க அங்கே அதுக்கு ராமேஸ்வரம் போகக்கூடாதுன்னு எல்லாம் நினச்சிட போகிறாங்க. கிடையாது, ஒரு ஒரு கட்டத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து அங்கே போன உடனே அந்த பாவம் தீர்ந்து புண்ணியம் கிடச்சிருக்கு. கிடச்சிருது. நீங்கள் பாவ கணக்கு க்ளோஸ் ஆகி புண்ணியம் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இந்த உடல் இந்த மண்ணை விட்டு பிரியன்னு தான் விதி. அப்போ பிரிஞ்சிடறாங்க. இது உண்மைனா எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் யாருமே ராமேஸ்வரம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா போய் கூட அது உங்கள் பையனுக்கு இன்னும் வேதனை கொடுக்கும்.
இதெல்லாம் நான் ஆய்வில் கண்டுபிடிச்சது. நீங்கள் இன்னும் பத்து நாள் கூட்டினா அவருக்கு இன்னும் வேதனை கொடுக்கும். இது வந்து அனுபவபூர்வமாக நான் ரிசர்ச் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சல, எனக்கு ஜோதிடம் தெரியாது. ஆனால் ஒரு ஒரு பேருக்கும் காரணம் இருக்குது. இயற்கையாகவே அந்த கர்மம் அவங்களை அந்த பேரை கூப்பிட வைக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கை குனிந்து சொன்னால் அதான் உங்களோட கர்மான்னு உங்கள் பையனை மட்டும் கூப்பிட வைக்காது. உங்கள் பையன்தான் உங்களுக்கு பெரிய வேதனை கொடுக்க போகிறாரு. அப்போ எதனா வேதனை கொடுப்போம், அவருக்கு எதனா ஒன்று ஆகிறதுக்கு ஏதோ ஒரு காரணமோ அது நீங்கள் அது மாதிரி கூப்பிடாம இருங்க, எதுவுமே நடக்காது. பத்து படிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணனா, கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் படிக்கான், அங்கே ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, எங்கள் அம்மா நல்லா வரணும் வரணும் பண்ண சொல்லுது. இப்போ அப்போ அந்த பாஸ் ஆகலாம் தாண்டி இப்போ நம்ம சம்பளம் அதிகமாகல வாங்கலங்கிற மன உளைச்சல், அப்படி சாப்பாடு எல்லாமே கம்மியாகிட்டான். அவர் அந்த தர்மான்னு கூப்பிடாது. இப்போ இவங்க பிள்ளைய இவங்க மகான் கூப்பிட்டாதான் அவர் பெருசாவார். அவரை நீங்கள் நார்மல் லைஃப்பில் கொண்டு வரக்கூடாது. உங்கள் பையனை நீங்கள் வந்து நார்மல் மனிதன் மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு பாவம் வந்து சேரும். அவர் இப்போது ஒன்றும் இல்லைங்கம்மா, விவேகானந்தர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றினாரா? சுவாமி விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக, கண்ணா உங்களுக்கும் விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக சுற்றினாருங்களா? ஓகேங்களா. ரமண மகரிஷி வந்து திருவாரூரில் விட்டிருந்தார். விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு அவர் யாருக்கும் இப்போ ஜென்ரேஷன் தெரியும் விவேகானந்தர். ஆனால் ரமண மகரிஷி ஒரே இடத்துல உட்காந்து உலகத்தில் எல்லாரையும் திருவண்ணாமலை வர வச்சார். ஏன் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் சொல்லுங்கள் ராஜா. விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக சுற்றினார், ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஃபேமஸ் தான், பட் நம்ம நினைக்கிறாலும் டெய்லி ரமண மகரிஷி மாதிரி நம்ம யாரும் இப்போ நீங்கள் அருணாச்சலா சிவன் போட்டாலே ரமண மகரிஷி நம்ம அந்தளவுக்கு. ஆனால் ரமண மகரிஷி ஒரே இடத்துல உட்காந்தார், உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வர வச்சார். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற நிறம். சுவாமி விவேகானந்தர் காவியை தேர்ந்தெடுக்காமல் வெள்ளையை தேர்ந்தெடுத்திருந்தார்னா அவர் மிகப்பெரிய அளவுக்கு புகழ் அடைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு போயிருப்பார். அந்த நிறம் தான் நம்மளை வந்து கட்டுப்படுத்துது. அந்த நிறம் தான், நீங்கள் காவியை சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை எளிமையாக்கி தனிமையாக்கி இறைவனை தேடி உங்களை கூட்டு போக வச்சிடும். அந்த நிறம் உங்களை வழி நடத்தும். ரமண மகரிஷி கலைச்சர் காவிய தொடல் வெள்ளையில் தான் இருந்தார். ஸோ அந்த வெள்ளையில் இருந்தனால அவருக்கு அந்த உண்டான சுபயோகமான, அவர் கடைசி வரைக்கும் சித்தர் ஞானி இருந்தால் கூட அவருக்கு ஒரு எத்தனை பேர் அடியார்கள் இருந்தாங்க. அதுதான் காரணம், அந்த நிறம் தான். ஏன் ஸ்கூல் பஸ்ஸுக்கு மஞ்சள் கலர் இருக்குது, ஏன் வந்து காது கேட்குற குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் பச்சை கலரில் இருக்குது, ஏன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறவங்க நீங்கள் 99% பார்த்தீங்கன்னா நீல கலர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஏன் ஆப்ரேஷன் தியேட்டரில் நீல கலர் யூனிஃபார்ம் யார் கண்டுபிடிச்சிருப்பா, யார் இவங்களுக்கு கொடுத்துருப்பான்னு கேள்வியை தேடி போனீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. ஏன் ஸ்கூல் பஸ்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது, யார் இந்த மஞ்சள் அடிக்க சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னதுக்கு அதுக்கு பதிலே கிடையாது. அதே மாதிரி நான் காது கலதர் பள்ளிக்கு போகிறேன், அங்கே குழந்தைங்க என்ன பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. காது கலதர்கள் எல்லாமே புதனோட அம்சம், புதன்னாலே பச்சை. எப்படா இது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா பதிலே கிடையாது. அங்கே தான் என்ன செய்யுதுன்னா, குரு வந்து மஞ்சள் கலர், ஸ்கூல்னால் என்ன படிப்பு, குரு சொல்லி கொடுக்குற இடம், அங்கே இந்த கிரகங்களே இந்த அந்த குண்டான கலரை கொடுத்துருது. ஆப்ரேஷன் தேட்டரில் ப்ளூ கலர் போகிறது என்ன கர்மா, சனி பாகவோட நிறம் நீளம். நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் போகிறவங்க கர்மோ அந்த சனி பாகவம் தான் தீர்த்து வைக்கிறார். கர்மா நல்லா இருந்தால் ஆப்ரேஷன் தேட்டரில் உயிரிட வெளில வரான், முடிஞ்சதுன்னு அங்கேயே கதை முடிஞ்சுது, அங்கேயே அவன் கர்ம வினை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம சொல்கிற பேரும் உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கும் ஒரு பவர் இருக்குது. நீங்கள் தர்மா தர்மான் தர்மம்னு கூட தர்மத்தை சேர்த்துட்டே இருக்கீங்கல்ல, அதனால் அவருக்கு வந்து நீங்கள் புண்ணியத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கீங்களே. ஆனால் அந்த பேரை கூப்பிடாதீங்க, ராஜன் கூப்பிடுங்க இல்லை வேறு பேரில் கூப்பிடுங்க, நல்லா இருப்பார். அது ஆமாம், ஆமாம், அந்த அப்படி கூப்பிடாதீங்க. இதுதான் அது அனுபவிச்சு தாங்கம்மா ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு நான் இப்போ இவங்களுக்கு மாதிரி நான் உங்களுக்கு பார்த்து வேணா சொல்கிறேன். அவரும் நீங்களும் 48 நாள் நீங்க ஆல்ரெடி விட்டுட்டீங்க, அதுதான் கரியா வாழ்க்கையான்னு கேளுங்க. அப்போ அனுபவிச்சுட்டேன், அதுதான் அப்படி நான் கேட்பேன், அப்படி தான் கேட்பேன். இல்லை நான் எல்லாரும் கரியாக வாழ்க்கைன்னா வாழ்க்கை நான் அப்போ விட்டுங்க. 48 நாள் நீங்கள் மொத்தமாக விடணும்னு இல்லையே, 48 நாள் நீங்கள் சாடாமல் இருக்கும்போது ஆக்சிடென்ட்னா இந்த 12 நாள் இருக்குல்ல, 12 நாள், 12 hours, 24 hours, 12 வருஷன்றது எல்லாம் இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு கிடையாது, சித்தர்கள் காலத்துலேருந்தே இருக்குது. ஒரு மனிதன் 48 நாள் விரதம் ஆரம்பிக்கிறான்னா முதல் 12 நாளில் வந்து அவனோட அசைவம் சாப்பிட்டு சில திசுக்கள் உருவாயிருக்குல்ல, அந்த 12 நாள் அது மறைஞ்சது புது அணு திசுக்கள் உருவாகுது. அப்போது 12 நாள் போக உண்மையிலே வந்து இப்போ இந்த 48 நாள் சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது. சங்க காலம்ல 108 நாள் தான் இருந்துச்சு. இப்போ மண்டல அபிஷேகம் வந்து கோவில் கும்பாவது நம்ம 48 அப்போ 108 நாள் இருந்துச்சு. எல்லாமே 108 விரத நாள் 108 தான், கோவில் காப்பு கட்டினால 108 நாள் தான் இருப்பாங்க.
ஆனால் மனிதன் காலப்போக்கில் தன் வசதிக்காக இத்தனை நாளாக இருக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிடணும், கறி சாப்பிடணும், மாற்றிக்கிட்டாங்க 48 நாளாக. அப்படி இருக்கணுங்கம்மா, அவர் அவர் மாற மாட்டான்றது உங்கள் விதி தான். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அனுமதி கிடைக்கும் பாருங்க, நீங்க தனியா போகணும், நீங்க அவங்கள இருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்குன்னு போனா கிடைக்க மாட்டேங்குது. நல்லா இருப்பீங்க. போயிட்டாங்க. நீங்க உங்களுடைய அந்த ஆறுமுகம், அருளிடம், அனிதிடம், ஏறுமுகம், அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து அற்புதமான வார்த்தை. இல்லை, நான் இப்போது சமீபத்தில் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். அங்கே எங்கிட்ட வந்து அவர் சிலை செஞ்சு கொடுக்குறவர், அவர் வந்து அவரோட கல்லாப்பெட்டிக்கு மேலே எழுதி வச்சுருக்கார், கையிலேயே எழுதி வச்சுருக்கார். எனக்கு பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊர் உலகம் எல்லா இடங்கள்லேயும் அந்த அந்த வார்த்தையும் நீங்களும் தான் நிறைஞ்சிருக்கீங்க. இப்போ முருக பக்தர்கள் அதை கொண்டு வராங்க. ஏன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த முருகர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவரே தலகணத்தை கொடுப்பார். அவரே முருகராகவே ஏதோ ரூபத்தில் வந்து நீங்கள் தாங்க முருகர், உங்களை பார்த்தா முருகர் மாறுக்குன்னு சொல்ல வைப்பார். ஆனால் அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு அப்போ தான் கொஞ்சம் பயம் வரும். நான் சாதாரண ஒரு முருக பக்தர் தான், அவர் நினைச்சாரு நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு கருவி தான். எங்கள் வீட்லேயுமே உங்களுக்கு நிறைய ரசிகர்கள், எங்கள் அம்மாலேருந்து அக்காலேருந்து எல்லோரும் உங்களுடைய பேட்டியை வந்து தவறாமல் பார்ப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி விளக்கடைக்கு வந்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான நிகழ்வு. ஆக்சுவலி நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆமாம், இது வந்து ஒரு ஒரு காரணமாக இருந்து நான் எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் வந்ததே உங்கள் பையனை பார்க்குறேன். சந்தோஷம், அவர் பெரிய மகானாக வரப்போகிறாரு, அவர் பாதையில் விட்டுருங்க. சந்தோஷம், அவரோட அந்த இது வந்து உங்களோட அடுத்த ஒரு 5 தலைமுறையை காப்பாற்றும். நன்றி, நன்றி. எல்லா போகணும் உங்களுக்கு.